வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலும் வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலும் வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல மாத்தி யோசிச்சேங்க. திருச்சி மாவட்டம் திருவரங்கம் தாலுகா எட்டரை கிராம வேளாண்மையாளர் கே சுப்பிரமணியம் அவர்கள். இவர் இம்மாவட்டத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப ஆலோசனையோடு கீரை வகைகளை வணிக முறையில் பயிர் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தியும் வருகிறார். இவர் மேற்கொள்ளும் சாகுபடி முறைகளை பற்றி கேட்டபோது நாங்கள் கீரை வியாபாரிகள் ஒற்றுமை சங்கம் திருச்சி காந்தி மார்க்கெட்டில் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து காந்தி மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணிட்டு வந்து வந்து கொண்டு இருக்கிறோம். இப்போதைக்கு முதல்ல பொன்னாங்கண்ணி கீரைன்னு ஒரு கீரை ஒன்று இருக்குது. அந்த கீரை வந்து அறுத்து கீரை அறுத்து கீரை ஊண்டி கொண்டு வர வேண்டியதான். அது சாப்பாட்டுக்கு குழம்புக்கு நல்லா அருமையாக இருக்கும். மேலே வந்து எங்கள்கிட்ட அரைக்கீரை இருக்குது. அரைக்கீரை வந்து விதை விட்டு 30 நாளில் கீரை வந்துடும். அதை ஒரு தடவை கட் பண்ணோம்னா மூணு தடவை தவிர நாலு முறை கட் பண்ணணும். ஒரு முறைக்கு வந்து 15 நாள் ஆகும் ஒரு கீரை வர்றதுக்கு. கீரை வர்றதுக்கு 5 நாள் ஆகியும் அந்த வந்து திருச்சி மார்க்கெட்டுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அந்த 40,000 கட்டுலேருந்து 50,000 கட்டு வரைக்கும் மொத்தத்தில் கீரை விற்றுக்கிட்டு இருக்குது திருச்சி காந்தி மார்க்கெட்டில். அடுத்து அப்படி பச்சை பொன்னாணின்னு இருக்குது. பச்சை பொன்னாணி பசபசன்னு நல்லாயிருக்கும். அதையும் வந்து சாம்பாருக்கு தயார் பண்ணிக்குவோம். அடுத்து அப்படி வெந்தயக்கீரைலாம் வந்து மணல் பாங்கான இடத்துல போட்டு நாங்கள் நீட்டாக அஞ்சு நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளே அதை பிடுங்கி விற்றுறோம். அடுத்து அப்படி சிறுகீரை வந்து ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ளே கீரை இப்போ விதை விட்டு கீரை பிடுங்குற மாதிரி வந்துடும். அது ஒவ்வொரு சிலர் வந்து அதை விரும்பி கேட்டு அந்த மார்க்கெட்டுக்கு நல்ல மார்க்கெட்டாக இருக்குது, நல்ல விலைக்கு விற்கிது. கீரை போட்டோம்னா இப்போ 20 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே பிடுங்குற மாதிரி வந்துடும். அடுத்து அப்படி முளைக்கீரைங்கிறது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச கீரை. முளைக்கீரை தான் விரும்பி மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு 50,000 கட்டு வரைக்கும் சேல்ஸ் ஆகுது. சொக்காக்கீரைன்றிருங்க அது இந்த பிரியாணி தாள் சாப்பிட்றதுக்கு பிரியாணிக்கு அதிகமாக விரும்பி வாங்குவாங்க. அது சமயத்தில் கிடைக்காது, வெயில் காலத்துக்கு வராது. பாலாக்கீரைன்னு ஒரு கீரை இப்போ வந்திருக்கு. அந்த பாலாக்கீரை வந்து ஒரு சிலர் தான் விரும்பி வாங்குகிறாங்க. அந்த வாங்குறதுனால ஓரளவு நாங்கள் கீரை ரொம்ப தயார் பண்ணி கொண்டு போக முடியல. ஒரு இன்னும் விவரம் உள்ள பாலாக்கீரை என்னான்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த கீரையும் வந்துடுது. இந்த தென்னை மரம் தோப்புலாம் நம்ம வந்து இந்த கீரை சாப்பிடி பண்ணி நல்லா நிழலுக்கு நல்ல முறையாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதிகமாக சாப்பிடி பண்ணுறது தென்னந்தோப்பில். நாங்கள் வந்து எல்லா கீரையுமே அதிகமாக போடுவோம். மழை காலத்தில் வந்து சேதம் ஆயிரும். தென்னை மரத்து நிலையிலையும் போட்டதுனால கொஞ்சம் பசன்னு நல்லா வரும். அந்த பச்சப்புலையும் பச்சப்பாக இருந்தால் விரும்பி மார்க்கெட்டில் ரேட்டு போவோம். இப்போ இந்த ஏசவு போனாலே வெயிலில் உண்ணோம்னா வெயிலில் ஒரு மாதிரி இருக்கும். நிழலில் உண்ணோம்னா நிழலில் பசன்னு இருக்கும். ஓரளவு நல்லா வரும். கீரையெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சா தாங்க. இல்லாட்டியெல்லாம் பூச்சி விழுந்து வீணாக போயிடும். கீரை எந்த பூச்சி ஈச்சி விழுகிற மாதிரி இருந்துன்னா நாங்கள் சிறுவமணி வேளாண்மை ஆராய்ச்சி பண்ணியில் தான் போய்
அதை வந்து யோசனை கட்டு அதுக்கு தகுந்த பாய்ச்சன் கொண்டாந்து அவங்க இப்போ கம்மியான பாய்ச்சன் கொண்டாந்து கொடுத்து அதை வந்து நாங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அவங்க கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து இந்த கீரை சாப்பிட பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இந்த கீரையை வந்து ஒரு பாத்தி போட்டோம்னா பத்து பத்து அளவில் போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 75 கட்டுலேருந்து 80 கட்டு வரும். இந்த புண்ணாணி கீரைங்கிறது அரைக்கீரைங்கிறது 80 கட்டில் 100 கட்டு வரும். கீரை ஒரு நாளைக்கு திருச்சி காந்தி மார்க்கெட்டில் வந்து 50,000 கட்டு வரைக்கும் கொள்முதல் ஆகுது. ரேட்டு சரியான ரேட்னா ஒரு சில நேரத்தில் சுத்தமாக மலுவா விற்கும். ஒரு சில மார்க்கெட் பருவத்தை பொறுத்து வியாபாரம் பண்ணுறாங்க. மினிமமாக கீரை கட்டு ஒரு கட்டு வந்து பெரிய கட்டை கட்டினாலும் 5 ரூபான்னு விற்றா எங்களுக்கு போதுமானது. மேலும் விவரம் பெற கே சுப்பிரமணியன் அவர்களை 0995-1260-70 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வேளாண் வணிக திட்ட செயலாக்கத்தினை விவரிக்கின்றார் வேளாண்மை அலுவலர் ஆர் பவானி அவர்கள். எங்கள் துறையின் மூலமாக பெருந்துறை கோட்டத்தில் பல்வேறு வட்டாரங்களில் வேளாண் வணிக திட்டப்பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். அதில் மிக முக்கியமான திட்டம் வந்து தேசிய உணவு பதப்படுத்துதல் இயக்கக திட்டம். இந்த திட்டத்தின் கீழே வந்து பல்வேறு பிரிவுகளில் வந்து அரசு மானியமானது வழங்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் வந்து மிக முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது தொழிற்சாலைகளை நவீனப்படுத்துதல், புதிய தொழிற்சாலைகளை அமைத்தல், அப்புறம் தொழில்நுட்ப மேம்பாடு அப்படிங்கிற பிரிவின் கீழே வந்து 25% வந்து சதவீதம் வந்து மானியமும் அதிகபட்சமாக 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து நிதியுதவி வந்து வழங்குகிறோம். அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற KSV மசாலா என்ற ஃபேக்ட்ரிக்கு இந்த உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைக்கு வந்து இதற்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து தமிழ்நாடு அரசு மூலமாக மானியம் வந்து வழங்கியிருக்காங்க. அது இல்லாமல் இதே திட்டத்தின் கீழ் வந்து பிற பிரிவுகளிலும் வந்து மானியங்கள் வந்து பல்வேறு பிரிவுகளில் உண்டு. அதில் வந்து இறைச்சி கூடங்களை நவீனமாக்குதல் அப்படின்ற பிரிவின் கீழே வந்து அதிகபட்சமாக வந்து 5 லட்சம் ரூபாயும் அல்லது 50% திட்ட கருத்துறவினர் வந்து செலவினத்தில் வந்து 50% வந்து மானியமாக வந்து வழங்குவாங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்தோம்னா வந்து ரீஃபர் வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய குளிரூட்டப்பட்ட வாகனம் வாங்குறதுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து மானியத் தொகை உண்டு. அது வந்து 50 லட்சம் ரூபாய் அல்லது 50% திட்ட கருத்துறை செலவில் வந்து இதுக்காக வழங்குவாங்க. இந்த கம்பெனி மூலமாக ஆரம்பிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அதாவது வந்து உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் எது ஆரம்பித்தாலும் வந்து அதுவும் இந்த தேசிய உணவு பதப்படுத்தல் இயக்கத்தின் மூலம் வந்து அந்த இதுக்கும் சப்சிடி வாங்கித்தர முடியும். இது இல்லாமல் வந்து இந்த எங்கள் பெருந்துறை கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து பயிர்குழு அமைத்தல் அதாவது வந்து விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய விளைபொருட்களை வந்து அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் விற்றா வந்து நல்ல விலை கிடைக்காது அப்படிங்கிறதுனால அதாவது ஒரு 15-20 விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவங்க விளைவிக்கக்கூடிய விளைபொருட்களை வந்து ஒன்றாக இணைத்து எங்கே வந்து விலை அதிகமாக எந்த சந்தைக்கு கொண்டு போனால் வந்து விலை அதிகமாக கிடைக்குமோ அங்கே கொண்டு போய் விற்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அல்லது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் அதாவது பிரைவேட் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க அதாவது வியாபாரிகள் அவர்களுக்கு வந்து தனியார் வியாபாரிகள் கம்பெனிகளுக்கு வந்து விற்கிறதுக்கு வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம். விலை வீழ்ச்சியான இருக்கக்கூடிய காலங்கட்டங்களில் வந்து அதை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு வந்து அரசு வந்து குடோன்கள்லாம் நிறைய கட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டங்கி அதாவது சேமிப்பு கிடங்குகள் வந்து பெருந்துறை கருமாண்டி செழிப்பாளையம்ங்கிற கருமாண்டி செழிப்பாளையத்தில் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து குடோன்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து அவங்க வந்து சேமித்து வச்சுட்டு எப்போ நல்ல விலை கிடைக்குமோ அப்போ வந்து அவங்க விற்றாங்கன்னா நல்ல விலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் விளைவிக்கக்கூடிய அதாவது பெரிசபிள் கமாடிட்டின்னு சொல்லக்கூடிய காய்கறிகள் அதாவது எளிதாக கெட்டு போகக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த காய்கறிகள் வந்து நேரடியாக அதாவது இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக விற்பனை செய்வதற்கு அங்கங்கே உழவர் சந்தைகள் நிறுவப்பட்டிருக்கு. இப்போ இந்த விலை முன்னறிவிப்பு வந்து அவங்க வந்து அந்தந்த நிறைய விளைபொருட்களுக்கு வந்து அந்த செல்ஃபோன்களுக்கு வந்து SMS மூலமாக வந்து
அனுப்புவாங்க. நீங்கள் அந்த விலை முன்னறிவிப்பு நிலவரத்தை வச்சு நீங்கள் வந்து விவசாய பெருமக்கள் வந்து எந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் எந்த விளைபொருளுக்கு எந்த நேரத்தில் வந்து உரிய விலை கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து இந்த பகுதியை சார்ந்த விவசாய பெருமக்களும் தொழில் முனைவர்களும் அவர்களுக்கு தேவையான தகவல் தொழில்நுட்பங்களையும் அல்லது வேளாண் தொழில்நுட்ப தகவல்களை வந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய வட்டார வாரியாக இருக்கக்கூடிய உதவி வேளாண்மை அலுவலர்களையும் கோட்டா வாரியாக இருக்கக்கூடிய வேளாண்மை அலுவலர்களையும் அல்லது மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய துணை இயக்குனர் வேளாண் வணிகம் அவர்களையும் வந்து அணுகி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுமாறு பணிவுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற ஆர் பவானி அவர்களை 0944-3-3-5-4-1-6-2 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.